அடுத்தது துலா ராசிக்காரர்களை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். அது 2019 அவங்களுக்கு வரக்கூடிய லாப நஷ்டங்கள், நன்மை தீமைகள் இவை எல்லாத்தையுமே எவ்வளோ சுருக்கமாக பார்க்க முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக பார்ப்போம். இந்த துலா ராசியில் சித்திரை 3-4 பாதங்களை சேர்ந்தவங்களும், சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்த 4 பாதத்தை உள்ளவங்களும், விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களை சேர்ந்தவங்களும் வராங்க. துலா ராசின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே இதனுடைய சிம்பிள் வந்து தராசு. அப்போது இவங்க நீதி நேர்மை நியாயம்னு பேசிகிட்டு இருக்க இந்த காலத்துக்கு உதவாத நபர்கள், அதாவது இளிச்சவாயர்கள் அப்படின்னு பேர். ஏன் அப்படின்னா இவங்க எல்லாமே நியாயமாக நடந்துப்பாங்க சார். இவங்க தப்பான வழியும் போகவே மாட்டாங்க, இவங்களை தப்பான வழியில் ஈடுபடுத்தவும் முடியாது. பிரபலமான ஆட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா துளாராசியில் இருக்கிறாங்க. அதனால் இந்த துளாராசிக்காரர்கள் ரொம்பவும் நீதி நேர்மையை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் குரு 2 இடத்துல இருக்கு. குரு 2 இடத்துல தான் வாக்கில் இருக்குன்னு அர்த்தம். தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கார். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பண வரவு, அதாவது குருவால் பலன் பெறக்கூடிய ஒரு ராசிகளில் இந்த ராசியும் ஒன்று. அதனால் பார்த்திங்கன்னா பண வரவு ரொம்ப சரளமாக இருக்கும், பணப்பழக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அந்த பணத்தை பற்றின பிரச்சனையே வராது. ஆனால் ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அதை பார்த்துக்கணும். இவர் பாட்டுக்கு நிறைய பணம் வரும்னு சொன்னார், ஒன்றுமே வரலைன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய தசாபுக்தி என்னன்னு எனக்கு தெரியாது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம மேற்கொண்டு பேச முடியும். ஆனாலும் கோச்சாரப்படி பார்த்தீங்கன்னா குரு 2 இடத்துக்கு வரும்பொழுது வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையும், நல்ல வாக்கு அமையும். தனம் குடும்பம் வாக்குஸ்தானம், குடும்பத்தில் அதாவது தனியாக பேச்சுலராக இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாகும். ஸோ அது குடும்பமாக கன்ஃபார்ம் ஆகும். தம்பதியாக இருக்கவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அது குடும்பம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த 2 இடம் தான். அந்த இடத்துல வந்து குரு உட்காரும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கிரகம் தன்னுடைய அந்த எந்த பொசிஷனில் அந்த உட்காருதோ, அதுவும் குரு வந்து தான் உட்காரக்கூடிய இடங்களை வளர்த்து விட்டுருவார். சனி வந்து தான் உட்காரக்கூடிய இடத்த வந்து அழிச்சிடுவார். ஸோ கனா பண்ணுறது சனியோட வேலை, வளர்த்து வர்றது குருவோட வேலை. இந்த ரெண்டு கிரகங்களுடைய கான்ட்ராஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கும். அதனால் குரு வந்து 2 இடத்துல உட்காரும்போது அந்த 2 இடம் பலம் பெறுது. ஸோ வந்து இவங்களுக்கு பண வரவு ரொம்ப அமோகமாக இருக்க போகிறது. அதே மாதிரி 3 இடத்துல சனி, 3 இடத்துல சனி இருக்கலாம் சொன்னால் 3 இடத்துல இருக்கலாம். 3, 6, 11 ஆகிய இடத்துல சனி இருக்கும்பொழுது வேலை வாய்ப்புகள் சரளமாக இருக்கும். அதாவது நாங்கள் வந்து சனியை வந்து ஜீவனக்காரகன்னு சொல்லுவோம். அந்த ஜீவனக்காரர்கள் 3 இடத்துல பலமாக உட்காரும்போது பார்த்திங்கன்னா அவர் நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பில் எந்த பிரச்சனையும் தரமாட்டார், நல்லாவே போயிட்டுருக்கோம். உங்களுடைய ஆற்றல், அதாவது உங்களுக்கு பேசிக்கலி உங்களுடைய எனர்ஜி இருக்குது பார்த்திங்களா, அந்த பொசிஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சார். இந்த வருஷம் எதிரிகள் அப்படி எங்கே அப்படின்னு தேடுறோம் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா தேர்ட் பிளேஸ் வந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடம். அதனால் நான் அந்த இடத்துல சனி உட்காரும்போது உங்களுக்கு அசாத்தியமான தைரியம் வரும். ஸோ அந்த தைரியத்தால் உங்களுடைய எதிரிகளெல்லாம் நீங்கள் சமாளித்து ஒழிச்சு கட்டிடுவீங்க. செய்யும் தொழிலில் ரொம்ப பெரிய வெற்றிகளை இந்த வருஷம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, மினிமம் செருப்பு திக்கிறவங்களை ஆரம்பித்து செருப்பு விற்கிறவங்களை வந்து செருப்பு கம்பெனி இந்த மாதிரியான ஒரு மினிமம் தொழில் பண்ணக்கூடியவங்க கூட அவங்க தொழிலில் சாதனையாக நல்ல பெரிய மிகப்பெரிய சாதனையை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். அதே மாதிரி உறவினர் நண்பர்கள் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அனுகூலமாக இருக்க போகிறாங்க. அந்த அவங்களால் வந்து உங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரப்போகிறது. அதே மாதிரி திருடர் பயம், திருட்டு போயிடுமோ, இது மாதிரி ஒரு திருட்டு பயம் இருக்குல்லைங்களா, அந்த பயம்லாம் இந்த வட்டி சுத்தமாக இருக்கு. இந்த வருஷம் வந்து தைரியமாக இருக்கலாம், எந்த பொருளும் உங்களுக்கு திருடு போகாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி புதுசாக மனை வாங்கி வீடு கட்டுவீங்க, புதிய மனை புதிய வீடு அமையும். அப்படி வீடு இப்போ கட்ட முடியல அப்படிலாம் புது மனையாவது இந்த வருடம் கட்டாயம் அமையும். ஏன்னா 2 இடம் குரு வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கும்போது அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் வீட்டில், அதாவது வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனை கேட்டு நீங்கள் நிலம் வாங்குவீங்க, நிலம் வாங்கி போடுவீங்க. அதனால் வந்து உங்களுக்கு பின்னால் பல நன்மைகள் வரப்போகிறது. எதிர்பார்த்த வங்கிக் கடனும் கிடைக்கும். அது வீடு கட்டுற மாதிரி ஐடியா இருக்குது, லோன் வேணும் சார், எஜுகேஷன் லோன் வேணும் சார் அப்படின்னாவங்களுக்கு வங்கிக் கடனும் ரொம்ப ஈஸியாக இந்த வருஷம் கிடைக்கும். அதுக்குண்டான முயற்சிகளையும் நீங்கள் பண்ணலாம். வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும் போது, எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதாவது நடைபாதையில் வச்சுருக்க அன்பர்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஷோரூம் வச்சுருக்கலாம் இருந்தாலும் சரி, மால் வச்சுருக்கவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆட்கள் அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி வியாபாரங்கள் ரொம்ப அமோகமாக இருக்க போகிறது. அதே மாதிரி மாணவர்கள் மிகப்பெரிய வெற்றியை காட்ட போகிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த துளாராசியில் இருக்கவங்க ஜென்ரலாகவே ரொம்ப நல்ல பீப்புள்ஸ் தான். அதிலே பார்த்திங்கன்னா இவங்க வந்து அமைதியான பசங்க, அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த படிப்பு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்ல வேண்டியதே இல்லை, அவங்களே அவங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிச்சுப்பாங்க. அதனால் சாதனை அப்படிங்கிற விஷயம் அந்த மார்க்கில் வந்து இவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய போகிறது. அவ்வளோ அருமையான ஒரு சாதனைகளை இவங்க கொடுக்க போகிறாங்க. அப்படி சாதித்தவங்களுக்கு கேட்காமையே அவங்க இது அவங்க விரும்புகிற கல்லூரியிலையோ ஸ்கூல்லையோ இடம் கிடச்சிரும். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அரசியலில் இருக்கவங்களுக்கு புதுசு புதுசாக பொறுப்புகள் வந்து சேரும். ஆனால் அதே நேரத்தில் தீயவர்கள் பழக்கமும்
ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். அவங்களுடைய போதனைகளை இந்த காலையில் வாங்கி அந்த காலையில் விட்டுருங்க, அதை செயல்படுத்தணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அரசியலில் இருக்கவங்க சுற்றி முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்களை கவுத்து விட்டு அவங்க அந்த இடத்துக்கு வரலான்னு பார்க்குறவங்க தான் ஜாஸ்தி. அதனால் இந்த தீய போதனைகளெல்லாம் நீங்கள் காதலையே வாங்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. மார்ச் 13 அப்புறம் பார்த்தீங்கன்னா நற்பலன்கள் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகப்போகிறது. திருமண தடையெல்லாம் கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடும். அதாவது பேரண்ட்ஸ் வந்து எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தன்னுடைய வாரிசுகளுக்கு அழகாக ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண வயசில் இருக்கவங்களுக்கு கல்யாணத்தை நிச்சயம் செய்ய முடியும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ வருது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் இடத்தில் இருக்க சனி வந்து காவல்துறை, இராணுவத்துறை இது மாதிரி இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ், அதாவது மேல் பதவி, இந்த மாதிரியான ஒரு தைரியமான ஒரு அமைப்பு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப துணையாக இருக்கப்படுறார். அதனால் அந்த துறையில் இருக்கவங்களும் சாதிக்க போகிறாங்க. பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் அவங்களுக்கு வந்து சேரும். அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சாலோ இல்லை இவங்க ஆசைப்பட்டாலோ அது அவங்க கைக்கு வந்து சேரும். செய்தொழில் வியாபாரம் எல்லா ஜனங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொழில் வியாபாரம் நல்லா சிறப்பாக அமையப்போகிறது. மொத்தத்தில் அமோகமான ஆண்டுன்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி குருவினுடைய தயவு பெற்ற ஒரு சொற்ப ராசிகளில் இவங்க ராசியும் வருது. இவங்களுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா 90% நல்ல பலன்கள் அமையும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்துள்ள அம்மன் அம்மனுக்கு போய் பாலபிஷேகம் செய்து வழிபடுங்க. பைரவர்களுக்கு அதாவது நாய் அதுக்கு தை சாதம், அது சனிக்கிழமையிலேயோ அல்லது தேவிர அஷ்டமியிலேயோ தை சாதம் நல்லதாக செஞ்சு தெருநாய்களுக்கு அன்னம் போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் அமையும். நன்றி நேயர்களே. தங்களுடைய சந்தேகங்களும் ஆலோசனைகளும் உங்களுக்கு எந்த விஷயம் தெரியணும், எதை பற்றி தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதுக்குண்டான சந்தேகங்களுக்கான பதிலையும் ஆலோசனைகளையும் வரும் வாரங்களில் சொல்கிறேன். நன்றி.